எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆச்சி கிச்சன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கோவக்காயை வச்சு சிஸ்டி பை போட போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, அரிசி மாவு, தனி மிளகாய் தூள், இஞ்சி, பூண்டு. இப்போ வந்து நம்ம இஞ்சியும் பூண்டையும் பேஸ்டா அரைச்சி வச்சுக்கலாம் நைஸா. கார்ன்ஃபிளவர் மாவு, சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா. இதுக்கு தேவையான எண்ணெய், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். நம்ம கோவக்காயை கொட்டி நல்லா தண்ணியில அலசி வச்சுக்கலாம். கோவக்காய நம்ம சிஸ்டி பை போடுறதுக்கு நீட் நீட்டா அரிஞ்சு வச்சுக்கலாம். நாலு நாலு பீஸா கோவக்காயை வந்து நாலு நாலு பீஸா அரிஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் மசாலாவை கலந்துக்கலாம். நம்ம மசாலா எல்லாம் போட்டு கலந்துக்கலாம். இஞ்சி பேஸ்ட், பூண்டு, பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், பூண்டு போட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு, கொஞ்சம் டைட்டா இருந்ததுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு பசஞ்சுக்கோங்க. சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா, சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் இருக்கிற காரம் போதுன்னா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்ல. அப்படி காரம் உங்களுக்கு தேவைன்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் உப்பு இருக்கும், அது உப்பு பார்த்துக்கிட்டு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கங்க.
நல்லா பெசரி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வானல் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இனிமே நம்ம கோவக்காவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிஸ்டி வை போட்டு முடிச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டு பொறிச்சு அது மேலே எடுத்து போட்டுக்கலாம்.
அது மேல துவைக்கலாம். நல்லா 65 சூப்பராக வந்திருக்கு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கோவக்கா 65 ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. கோவக்கா 65 நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா டேஸ்டா மொறுமொறுன்னு இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அது ஆனியனோட சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு அழகான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.